வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ராசி சனி பெயர்ச்சி 2020. இந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனியுடைய பெயர்ச்சி கும்பம்க்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? முதல் சுற்று ஃபஸ்ட் டைமாக கும்பராசிக்கு 30 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த 7 நாட்டு சனியுடைய துவக்கம். பட் சனியுடைய ராசியாக இருக்கிறதுனால அதிக பாதிப்போ இல்லை அதிக கஷ்டங்களையோ சனி எப்போவுமே கொடுக்க மாட்டார். ஆனால் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல கும்பத்துக்கு வரும் காலம் சில விஷயங்களில் கவனமாக இருக்கும். இப்போ விரயங்கள் அப்படின்னா என்ன? காலம் விரயம், உங்களுடைய உழைப்பு விரயம், உங்களுடைய உறவு, உங்களுடைய பணம், இதெல்லாம் வந்து விரயம் பண்ணுறதுக்கு அந்த சனி உள்ள வராது. எதுலலாம் நீங்கள் வந்து சுபமான விரயமாக கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பாசிட்டிவ் சைட்லையும், எதெல்லாம் வந்து நெகட்டிவான ஒரு சைடில் இருக்கோ அதெல்லாம் நெகட்டிவ் சைட்லையும் அந்த சனி கொண்டு போகும். அப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அந்த சனி வந்து ரொம்ப நல்ல பலனையே கொடுத்துட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 11th ஹவுஸில் லாப சனி, ஸோ ப்ராஃபிட்டில் உள்ள சனி என்ன பண்ணுவார்? ப்ராஃபிட் கெயினாக கொடுத்துருப்பார். இப்போ உங்களுக்கு விரயத்தை வர சனி விரயங்களாக கொடுப்பார். ஒரு காலத்தில் நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஒரு காலத்தில் செலவு பண்ணுறீங்க. இது செலவு பண்ணக்கூடிய காலம். இந்த செலவு பண்ணக்கூடிய காலத்தை நீங்கள் வந்து பிரயோஜனமாக பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது, லேண்டு வாங்கிக்கிறது, உங்களுக்கு சொத்து சேர்த்துக்கிறது, வாகனம் வாங்கிக்கிறது, ஆபரணங்கள் சேர்த்துக்கிறது, இதை மாதிரி செயற்கைகளுக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா கன்வர்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து வேறு மாதிரி அந்த செலவெல்லாம் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அது செலவை கொண்டு போயிடும். இன்னொன்று, சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தாலே சூரியன் சந்திரன் செவ்வாயெல்லாம் வந்து அவ்வளோ யோகமான கிரகங்களை நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த நட்சத்திர சாரங்களையே சனி டிராவல் பண்ணுறார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனில், அப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் சனியுடைய என்ட்ரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மெயினாக ஹெல்த்து, சடன் விரயங்கள் ஆகக்கூடிய பண விரயங்கள் ஆகக்கூடியது, ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சேஃப். அதுவும் குறிப்பாக முதல் சுற்று சுய ஜாதகத்தில் சனி ரொம்ப வீக்காக இருந்தால் இது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதர்வைஸ் இந்த சாட்டன் வந்து மிகப்பெரிய சோதனைகளே கொடுக்காது. அப்போ 7.5 சனியாக இருந்தாலும் கூட சனி அவருடைய சொந்த ராசியான 12ஆம் இடத்தை வரதுனால விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்குறார். விபரீத ராஜயோகம்னா என்ன? அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து கெடுதலாக நடந்துருமோ இல்லை வீண் பண்ணிடுமோ, நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுமோ நினச்சிங்கன்னா அதுவே ஒரு ராஜயோகமாகவும் கன்வெர்ட் பண்ணும். அந்த யோகத்தையும் வந்து சனி கொடுப்பார். அப்போ சனி தசை நடக்கிறவங்களுக்கு இது இன்னும் ஒரு பூரண பலனை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, ரொம்ப கேர் எடுக்கணும், டபுள் செக் பண்ணிக்கணும், இல்லைனா ஒரு ட்ரையல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆகிடும் எந்த வகையிலே இருந்தாலும் சரி. அதுக்கு அடுத்து கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் பண்ணும்போது ஒரு விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா சேஃப். ரொம்ப திருப்திகரமாக இந்த 2.5 வருஷம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சில விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும், சில விஷயங்கள் கொஞ்சம் பாதகமாக இருக்கும். சில ஒரு அப் அண்ட் டவுனில் போயிட்டுருக்கும், பாசிட்டிவாகவும் தெரியும் நெகட்டிவாகவும் தெரியும். அதனால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 12ல் சனி இருக்கிறதுனால இந்த முறை நீங்கள் பயணங்கள் பண்ணும்பொழுது ஒரு விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா கொஞ்சம் செலவுகள் கொடுக்கும், அது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது குறைகள் உள்ளே இருக்குது அப்படின்னா அது வெளியில் கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சனியுடைய பேச்சாகவும் நடக்கும். அதுக்கப்புறம் கும்பம் மற்றவங்களுக்காக செலவு பண்ண வேண்டி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது, தேவை இருக்குது, அவங்களுடைய கடன் தீர்க்கணும், அவங்க பிரச்சனை தீர்க்கணும், அதுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையை உண்டு பண்ணும். இதெல்லாம் அந்த விரய சனி வந்து ஏற்படுத்தக்கூடிய பலன்கள். அதே மாதிரி உங்களுடைய பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து படிப்பு இருக்குது, மேல் படிப்பு படிக்கணும், கல்யாணம் பண்ணணும், அந்த செலவுலையும் அந்த சனி உண்டு பண்ணும். ஸோ விரயங்களாக கொடுக்கக்கூடிய ஒரு கால அளவில் அந்த சனி இருக்கிறதுனால அதை பாசிட்டிவ் சைடில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டே போயிட்டீங்கன்னா நல்ல விதமான விரயங்களாக கொடுக்கும். அதுக்கப்புறம் நிறைய தான தர்மங்கள் இந்த சனியில் பண்ண வேண்டிய அவசியம். ஏன்னா 12ஆம் இடம் விரயங்கிற போது கொஞ்சமாவது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை இது குறைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கும்பத்தில் என்ன செய்யக்கூடாது, என்னெல்லாம் வந்து கொஞ்சம் தடங்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா 12ல் சனி இருக்கிறதுனால தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோதான் நீங்கள் வரன்னு பார்த்தாலும் கூட டக்குன்னு வந்து அந்த வரனை சேர்த்து வைக்காமல் இழுபறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி உண்டு பண்ணும். ஒரு காரியம் நடக்கணும், அதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறீங்க, அது பலிக்கணும், அது வந்து எக்ஸ்ட்ராடனரியாக முடியணும், அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அதில் பார்த்தீங்கன்னா தடப்பட்டு இழுபறியாக இருந்து அதுக்கப்புறம் தான் அது போய் முடியும், ஈஸியாக முடியாமல் போராடும். இது வந்து அந்த 12ஆம் இடத்தில் சனி பண்ணக்கூடிய வேலை. அதுக்கப்புறம் உறவுகளில் சில கசப்பான அனுபவங்கள், சில ஒரு பிரிவுகள் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கும் தயாராக இருக்கும். அதனால் டோன்ட் லூஸ் வேர்ட்ஸ், வீணான வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேஃப். தேவையற்ற குழப்பங்களை நீங்கள் வந்து சமாதானப்படுத்திக்கலாம். இதெல்லாம் சனி செய்யக்கூடிய பலன்கள். ஸோ சனி உங்களுக்கு வந்து இந்த 12ஆம் இடத்தில் வரும்பொழுது விழிப்புணர்வோடு இருக்கவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் பெருசாக கொடுக்கறது இல்லை. இதில் செகண்ட் ரவுண்டாக இருக்காங்க பாருங்கள், யாரெல்லாம் 2ஆம் சுற்று சனி பெயர்ச்சின்றது பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம், வளர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு சனி. அப்போ 12ஆம் இடம்னா என்ன? அந்த விரயத்தில் அவங்க வந்து சொத்துக்களாக சேர்த்துக்கக்கூடிய ஒரு விரய சனி.
அதே ஃபஸ்ட் ரவுண்டாக இருந்தால் சில காலங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்து வீண் பண்ணி அலைச்சலை கொடுத்து அனுபவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து கூடுதலாக இருக்கணும். எதை நினச்சும் பெருசாக கவலைப்படாமல் வருத்தப்படாமல் உங்களுடைய ஃபோக்கஸை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட ரீச் வந்து பெரிய லெவலில் இருக்கும். மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு ஒரு முறை ரெண்டு முறை சிந்திச்சு யோசித்து நிதானித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. ஓவராலாக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வரையச்சனி ஏழரைச்சனி ஆரம்பம் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம், ஒரு பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலம், ஒரு நிதானித்து செயல்பட வேண்டிய ஒரு காலம், ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு காலம். அப்படி தான் அதை எடுத்துக்கலாமே தவிர இது ரொம்ப ஆகா ஓகோன்னு கொடுத்துருன்னா நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு சுயஜாத சனி எக்ஸ்ட்ரானரி யோகமாக இருந்துட்டார்னா இந்த 12 இடத்துல வந்த சனி கூட ஒன்றும் பெருசாக பாதிக்காது. தசா புத்திகளும் ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, உங்கள் பிறவி ஜாதகத்துடைய யோகம் நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா, இந்த விரைய சனி சுபமான விரயங்களுக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் உங்களுடைய ஃபேமிலி க்ரோத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிங் ஒரு சனியாக தான் இது வந்து நிற்குமே தவிர நெகட்டிவான சைட் கிடையாது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி இந்த மாத ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன், நியூமரலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராமும் ஒரே ஆப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இனிஷியல்ஸுடைய ரிப்போர்ட்ஸ், ஒரு ஒரு பெயருடைய முதல் எழுத்து எதுவாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், கம்ப்ளீட்டாக ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி அனைத்தும் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். lifehoroscope.in உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப் ஜென்ரேட் பண்ணோன்னா lifehoroscope.in போய் டவுன்லோட் பண்ணி சாம்பிள் ஹாரஸ்கோப் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ஹாரஸ்கோப்பை 72 pages கிளியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் மேட்சிங், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி தனியாக உங்கள் பர்சனல் சார்ட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கரியர், உங்களுக்கு என்ன லக்கி ஜெம் ஸ்டோன், உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கிறதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். கும்பம் ராசி 2020 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பம் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது, 2020 ஹோல் இயர் எப்படி இருக்கும், அந்த ராசிக்கு 5 இடத்துல ராகு, அந்த ராசிக்கு 11 குரு அண்ட் கேது, அந்த ராசிக்கு 12 வந்து சனி. இதை எப்படி நம்ம பார்க்கலாம், அந்த வருஷத்தை எப்படி பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன், இந்த கும்பமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, குரு ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 உங்களுக்கு வந்து அந்த தனுசில் வந்து இந்த குரு வந்து இருக்க போகிறார். அதே இடத்துல கேதுவும் இருக்கார். இப்போ கும்பமில் நீங்கள் பிறந்துட்டு குரு பலமாக இருக்காருன்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு வகையில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கெயினில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் இயர் 2019 வேலை போயிருக்கோம், இல்லை வேலை மாறியிருக்கோம். ஏன்னா 10 குரு இருந்திருப்பார். இப்போ 11 குரு நவம்பரில் வந்தோடனே அப்படி வேலை எல்லாம் செட் பண்ணி கிடச்சி கிடச்சி அப்படியே ஒரு ரூட்டில் இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த சனி 12 வந்துட்டார். இப்போ சனி 12 வந்தோடனே மறுபடியும் ஏதாவது மாற்றலாமா, இந்த கம்பெனி விட்டு அந்த கம்பெனி போகலாமா, இந்த பிசினஸ் விட்டு அந்த பிசினஸ் பண்ணலாமா, இந்த வீடு விட்டு அந்த வீடு போகலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த சனி 12 வரும்போது பயங்கரமாக தூண்டி தூண்டி விடும். கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. 5 இடத்துல ராகு மைண்டு கன்ஃபியூஷனை கண்டிப்பாக கொடுக்கும். 12 இடத்துல சனி எதை செஞ்சாலும் ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் கொடுக்காது, இல்லை பெரிய சாட்டிஸ்ஃபை இல்லை. ஒரு பைக் வச்சுருக்கீங்க, இந்த பைக்கை எடுத்துகிட்டு வேறு பைக் வாங்கிக்கலாம் போகிறீங்க, மாற்றுறீங்க, அது ஒன்றும் திருப்தியே இல்லை. இதே மைலேஜ் தான் வந்திருக்கு, அதே மாதிரி தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதே கொடுத்த வேலையை தான் இதுவும் கொடுக்குது. அப்போது அந்த மாத்தின பிறகு யோசிக்கிறத விட நான் முன்னாடியே என்ன சொல்கிறேன்னா, உதோட உங்களை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா கும்பமுக்கு இந்த சனி அனுபவ அறிவை கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு வரார். 12 இடத்துல ஏழரை சனியோட ஸ்டார்ட்டு இது. 30 உள்ளவங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பல சோதனைகளுக்கு ரெடி ஆகிடணும்னு அர்த்தம். ஸோ சோதனைனா அது வந்து கெடுதல் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங். லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஏதாவது நமக்கு ஆப்போசிட்டாக நடந்தால் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். இப்போ 30 கிராஸ் பண்ணிட்டீங்க, கரியரில் வந்து திடீர்னு ஒரு மாற்றம் வரணும்னா யோசிச்சு செய்யுங்க. ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக இருக்குது, குரு நல்லா இருக்காரு, நல்ல இன்கம் வந்துட்டுருக்கு, நல்ல சோர்ஸ் இருக்குது, நல்ல கெயின் இருக்குது, க்ரோத் இருக்குது, நல்ல கம்பெனி இருக்குன்னா மாற்ற வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா 12 ராசிகளில் நம்ம வந்து கும்பம் மட்டும்தான் இந்த வருஷத்தில் பெரிய சேஞ்சோ இல்லை பெரிய ரிஸ்க்கோ எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா மற்ற ராசிகளுக்குலாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிளான்ட் இல்லாமல் ஒரு பிளான்ட் சப்போர்ட்டிங்காக இருக்குது. பட் இதுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் என்ன நீங்கள் பண்ணீங்களோ அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா பெட்டர். சரி, மேரேஜுக்கு ஏதாவது ஃபேவர் இருக்கா, கும்பமை பொறுத்த வரைக்கும் மேரேஜுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஃபேவர் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். மேரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த குரு 11 இருந்தால் ஆதாயமான இடம், திருமணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணுறது நல்ல காலம். மேரேஜுக்கு வந்து சூப்பர் சோர்ஸ், இது பெஸ்ட் டைம். சைல்டு பர்த்துக்கு பெஸ்ட் டைம், ஃபேமிலி லைஃப்க்கு பெஸ்ட் டைம். இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. குரு பார்வை ராகு மேலே வேற விழுது, சனி வந்து 12 இடத்துல. அப்போ நம்ம கரியரில் மட்டும்தான் கொஞ்சம் காஷியஸாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறோம். எஜுகேஷன் பிளான்ஸில் ஒன்று, முதல் இந்த வருஷம் ஃபுல்லாக வேக ஓட்டம்னா ரொம்ப குடுகுடுன்னு ஓடிடுவார். 12 ராசிகளையும் கடன் கடந்து வருவார். அப்போ உங்களுக்கு எஜுகேஷனில் நீங்கள் வந்து என்னென்ன பிளான் பண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணலாம், அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்களாம் பெட்டராக இருக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும். ஹெல்த்,
இந்த பன்னில் சனி வர்றதுனால திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு வாகனத்தை ஸ்பீடாக போகிறீங்க, கொஞ்சம் ஸ்பீட் கண்ட்ரோல் தான் நல்லது. 12th ஹவுஸ், ஒரு ஆர்வத்தோடு ரொம்ப வேகமாக ஓட்டாமல் கொஞ்சம் நிதானிச்சு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அவ்வளோ தான் சொல்கிறோம். கும்பம் உங்களுக்கு வந்து வெல்த் வைஸ் எப்படி இருக்கும், செலவுகள் நிறைய வரும் இந்த வருஷம், நிறைய செலவுகள் வரும், எக்கச்சக்க செலவுகள் வரும், அந்த செலவுகள்லாம் சுப செலவெல்லாம் கன்வெர்ட் ஆகிட்டே வரும். குரு 11 ஆதாயமான இடம், சேமிப்புன்னு சொல்கிறது 11, அங்கே குரு வரார் சேமிப்பு இருக்குது, செலவுன்னு சொல்கிறது 12, சனி வரார், அப்போ சனி செலவை கொடுக்குறாரு, குரு லாபத்தை கொடுக்குறாரு, வரவும் இருக்குது செலவும் இருக்குது, வரவு நல்ல வரவு, செலவு சுப செலவு, அப்படி கன்வெர்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். அந்தளவுக்கு இந்த கும்பம் ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் 2020. ஸோ நம்ம வந்து ஹெல்த், வெல்த், ஆர் ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், உங்களுக்கு வந்து கரியராக இருக்கட்டும், பிஸ்னஸ் மெயினாக நான் சொல்ல வந்தேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் சந்திக்கிற மாதிரி வரும், எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நிறைய பே பண்ணுற மாதிரி சூழ்நிலை கூட வரும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு இருக்கவங்களுக்கு, மெயினாக வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு, இல்லை உருக்கு தார் சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, இந்த தொழிலில் உள்ளவங்களுக்குலாம் கும்பம் வந்து ஒரு சில செலவுகளோ, சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கலாம், அவங்க பெருசாகலாம், ரெண்டு பிரான்ச் போடலாம், மூணு பிரான்ச் போடலாம், ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த சமயத்தில் என்னென்னா அந்த எக்ஸ்பான்ஷன் நடக்கும், ஏன்னா குரு 11. பட் கெயின் வருமானு கேட்டிங்கன்னா அந்த கெயின் வந்து ஏதோ ரூபத்தில் கொஞ்சம் செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த அளவில் உண்டு வருமானம். வருமானம் எஸ் வரும், நீங்கள் லாஸ்ட் இயர் பண்ணது அந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே இன்கமாக கண்டிப்பாக கொடுத்துரும், அது செலவும் ஆகும், அந்த செலவை சுப செலவாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ கும்பம் ஒரு 2-3 விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நல்லது. ஒன்று வந்து மணி, அந்த பணம் கொடுக்கல் வாங்கல், அதிக லோன்ஸ் போகாதீங்க, ஏன்னா 11 குரு வந்தாலே லோன் வந்துகிட்டே இருக்கும், ஆஃபர் வரும் உங்களுக்கு வந்து, யூஆர் எலிஜிபிள் ஃபார் 10 lakhs, யூஆர் எலிஜிபிள் ஃபார் 1 crore, யூஆர் எலிஜிபிள் ஃபார் 5 crores, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு செய்யுங்க. அவ்வளோ லோன் வாங்கிக்கிறது அவ்வளோ நல்ல அட்வைசபிளான விஷயம் கிடையாது, லிமிட்டாக வச்சுக்கலாம், லிமிட்டாக வச்சுக்கினா ஓகே. அதே மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்கலாம்னா இந்த வருஷத்தை வந்து ரிஸ்க் எடுக்கிற இயராக நம்ம வந்து பிளான் பண்ண முடியாது, சேஃபாக ட்ராவல் பண்ணுற ஒரு இயராக பார்த்துக்கலாம், டூரிசம் பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓவராலாக கும்பம் நான் என்ன சொல்கிறேன்னா, கரியரில் நிதானிச்சு முடிவெடுங்க, மித்த விஷயங்களில் நல்லபடியாக பண்ணலாம். சுபமான ஒரு ஆண்டு 2020, வாழ்த்துக்கள்.